வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். என்னோட கமத் சத்யா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க எல்லாரையும் இப்படி டைரக்டா சந்திக்கிறதுல. ரொம்ப மந்த்ஸ் ஆச்சு, ரொம்ப இயர் ஆச்சு இந்த மாதிரி நான் வீடியோக்கு இன்ட்ரோ கொடுத்து உங்க எல்லா கூடயும் ஸ்ட்ரைட்டா பேசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, ஆனந்த் என்னோட பர்த்டேக்கு 30 gifts கொடுத்திருந்தாங்க. அது என்னென்ன கிஃப்ட்ஸ்ன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் அம்மா அப்பா தம்பி எல்லாரும் என்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில உங்க ஹஸ்பண்ட் இல்ல உங்க ஒய்ஃப்க்கு இல்லைன்னா உங்க பிரதர் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருக்கா பர்த்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இன்புட் கொடுத்த மாதிரி இருக்கும். பிளஸ் எங்களோட ஹாப்பினஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனந்த் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே என் பர்த்டேக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 30th birthday தேர்ட்டி ஹவர்ஸ் முன்னாடியிலேருந்து ஒவ்வொரு கிஃப்டாக கொடுத்தாங்க. இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, ரோஸ் அண்ட் மஞ்சள் சென்டிமெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாங்க. அண்ட் 30 hoursலேருந்து இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஹவரும் அவங்க வச்சுருக்கும் போது. அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழே வந்து டேட் டைமோட போட்டிருக்கேன். அடுத்த கிஃப்ட் அவங்க கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் ஃபுல்லாக சாக்லேட்ஸ், நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது. மில்கி பா, பர்க், மஞ்ச், ஃபைவ் ஸ்டார், நெஸ்லேவோட கிட் கேட், இந்த மாதிரி பார் ஒன் நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியர் தங்கம், 29 hours to go அப்படின்னு. ஒவ்வொரு இதுலேயும் தங்கம், மம்முக்குட்டி அந்த மாதிரி மாறி மாறி வச்சுருந்தாங்க. அடுத்த தேர்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹார்ட் இருக்க மாதிரியான ஒரு கிஃப்ட், ஹார்ட்குள்ளே வந்து லவ்னு போட்டிருக்க மாதிரியான ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் தான் இது வந்து ரொம்ப இந்த மாதிரி நிறைய உள்ள டெடி இருக்கிறது அந்த மாதிரிலாம் ஏற்கனவே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது உள்ள லவ்னு போட்ட ரெட் கலர்ல இருந்தது, ரொம்ப கியூட்டாக இருந்தது. அடுத்தது 28 hours to go அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியர் பட்டுக்குட்டி, இது வந்து அடுத்த ஸ்டேட்டஸ். அடுத்தது ஃபோர்த்து கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து, இது August 2010 PM வந்து எலக்ட்ரிக் கெட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இது எல்லாமே கிஃப்ட் எல்லாமே அங்கேருந்து எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, நான் ஒவ்வொரு டைம் சொல்லியிருப்பேன்ல, இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும்போது வாங்கணும் அப்படின்னு நான் சொன்ன எல்லாத்தையும் தான் அப்படியே நோட் பண்ணி வச்சு ஞாபகம் வச்சுட்டு வாங்கியிருக்காங்க. இது கெட்டில் வந்து தம்பிக்கு டக்குன்னு வந்து ஏதாவது வாட்டர் ஹீட் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா வந்து ஆப்பிள் பாயில் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி டக்குன்னு ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு கெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி சொன்னதுனால அதை வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்தது இது 4th 27 hours to go அப்படின்னு இது வாட்ஸ்அப்பில் வச்சுருந்த ஸ்டேட்டஸ். அடுத்தது 5th gift வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். இதுவும் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் தம்பி இங்கே தூக்கிட்டு போகும்போது ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் வாங்கியிருந்தாங்க. எங்ககிட்ட வந்து கெட்டில், வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து சென்னையில் இருக்குது. இப்போ ஊரில் இருக்கிறதுனால இங்கே என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அடுத்தது இது வந்து 26 hours to go ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அம்முக்குட்டி அப்படின்னு ஸ்டேட்டஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு எனக்குன்னு நான் எதுவுமே பண்ணிக்கல, ஸ்கின் கேர் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், அதனால் வந்து நிறைய வந்து ட்ரெஸ்ஸில் தான் அப்படியே குவிச்சு வச்சுருந்தாங்க பர்த்டே கிஃப்ட்ஸாக. அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி, ரெட் கலர் குர்த்தி. இது எல்லாமே நான் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஹாலாக ஷூட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ அடுத்தது வரும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியாக்கு இருக்கச்சு, 25 hours more to go. அடுத்த 7th gift பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு க்ரீன் குர்த்தி. ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் உங்களுக்கு ஹாலில் காமிக்கும் போது தெரியும். இந்த விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் அம்மூமா அப்படின்னு வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து 8th gift என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு குர்த்தி தான், ஒரு 3-4 kurti வந்து ரெட் கலர்லேயே எடுத்திருந்தாங்க. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் வாலுக்குட்டி, 23 hours more to go. அண்ட் கிர்கச்சி, அம்முக்குட்டி, இது இந்த மாதிரி வந்து புஜிமா இதெல்லாம் வந்து லவ் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் தான் வந்து விஷஸில் வைக்கும்போது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒவ்வொரு தடையும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதே மாதிரியே எனக்கு நேர்லேயும் விஷ் பண்ணாங்க. அடுத்தது கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு குர்த்தி, இதோட விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் பங்காரம், 22 hours to go. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் குர்த்தி. ஆனந்த் வந்து நைட் எப்போவுமே முழிக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஹவரும் வந்து அலாரம் வச்சு எனக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கினாங்க, திருப்பி அலாரம் வச்சு எழுந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த பர்த்டே, அவங்க தூக்கத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணதே. இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியா தங்க பொண்ணு, 21 hours more to go நிறைய வந்து ஸ்லிப் ஆகுது. அடுத்த கிஃப்ட் 11th gift பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லோ குர்த்தி.
மோஸ்ட்டாக எல்லா குர்த்தியும் வந்து அஜியோலேருந்து வாங்கியிருந்தாங்க. சில குர்த்திஸ் வந்து இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து ஹாலில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடிய பாட்டுக்குட்டி, 20 hours மோர் டு கோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குர்த்தி தான். இந்த குர்த்தி வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தாங்க. எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லா இருந்தது, போடுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடிய தங்கப்புல, 19 hours மோர் டு கோ. அடுத்தது 13th கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது August 21 காலையிலே 7 AM வந்துட்டு கொடுக்கும்போது வந்து கிஃப்ட் ராப்பில் வந்து கொடுத்தா அந்த மார்னிங் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்து அவங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி அசத்துறதுல வந்து ஆனந்த் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. மார்னிங்கோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து இதுதான் ஃபோட்டோ ஃப்ரேம். ஆக்சுவலாக வந்து பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு வந்து நிறைய பேர் கிட்டே கேட்டிருக்காங்க. லாக்டவுன்னால முடியாததுனால இந்த மாதிரி குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியர் பாப்புக்குட்டி, 18 hours மோர் டு கோ. அடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா 14th கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கப்பல் ஸ்டாச்சு, ஒரு கிஃப்ட் ஐட்டம். இதுவும் வந்துட்டு மார்னிங் 8 AM கொடுத்தது, 21st அன்னைக்கு, என் பர்த்டே அன்னைக்கு முன்னாடி நாள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சிஸ்டருக்கு பிளான் பண்ண பர்த்டே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக டைமோடு போட்டிருக்கேன். இந்த கிஃப்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள். அண்ட் இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் பிரின்சஸ், 17 hours மோர் டு கோ. அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்க் கவுன். இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தது தான். இந்த கவுன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த கவுன் வந்து. கவுன் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரெக்னென்சிலேருந்தே. ஸோ எனக்காக வந்து ஆனந்த் தேடி பிடிச்சி என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் திருடி இந்த கவுன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக ஹாப்பியாக இருந்துச்சு. இதை நான் இன்னும் வியர் பண்ணலை, வியர் பண்ணும்போது ஒரு வ்ளாகில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியலில் இருக்கும். இந்த மாதிரி ஆனந்த் வந்து எப்பயும் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் வச்சதே இல்லை வாட்ஸ்அப்பில். அவங்க வந்து இந்த மாதிரி மைன்யூட் மைன்யூட்டாக நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு வாங்கினது, ஸ்டேட்டஸ் வச்சதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், க்ரீன் ஷெஃபோடது. இதோட அன்பாக்சிங் வீடியோ எடுத்திருக்கேன், அந்த வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன். அடுத்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியா ஏஞ்சல், 16 mores ஆர் டு கோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இது எல்லாமே நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி, இதெல்லாம் நான் வாங்கணும்னு சொல்லி வச்சுருந்தது எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே என்கிட்ட இருந்து ஐடியா ஆட்டையை போட்டு எனக்கே கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியா சத்திக்குட்டி, 15 hours மோர் டு கோ. அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு நான் பேசும்போது சொன்னனோ அதெல்லாம் தான் வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுறத வந்து நமக்காக, நம்ம கிட்ஸ்க்காக, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம ஒய்ஃப்க்காக இல்லை ஹஸ்பண்ட்காகனு வாங்கும்போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பணமும் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே ஆனால் சூப்பராக வந்து நான் லிஸ்ட்டில் வச்சுருந்தது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியா வேர்ல்ட், 14 hours டு கோ. நான் முன்னாடி சொன்னது தான். அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர். இதெல்லாம் வந்து எனக்கு கேஸ் ஸ்டவ் மிக்ஸி எல்லாமே வாங்கி தருவாங்கன்னு தெரியும், ஆனால் பர்த்டேக்கு சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரமாக வாங்கி தருவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் லைஃப், 13 hours மோர் டு கோ. அடுத்தது மறுபடியும் வந்து குர்த்திஸ் தான் வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெமன் க்ரீன் கலர் குர்த்தி. எல்லாமே வந்து போடும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஹாலில் வந்து நான் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன், இப்போ எல்லா ஃபோட்டோஸும் ஹாலில் உங்களுக்கு போடுறேன். அடுத்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் பப்பிமா, 12 hours மோர் டு கோ. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ இல்லை இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதோ இல்லை நேரில் நீங்கள் எல்லாத்த விட நேரில் நீங்கள் இந்த ஒவ்வொரு டைமும் செல்லம் பப்பிமா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா லவ்டு ஒன்னுக்கு நீங்கள் விஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாண்டில் கலர் லெகின். அந்த குர்த்திஸ் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 3-4 செட் லெகின்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியா ஹனி, 11 more hours டு கோ.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லெகின் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீன் கலராக தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் லெகின். இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் டார்லிங், 10 ஹார்ஸ் மோர் டு கோ. அடுத்து 23rd பர்த்டே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிப். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் பேண்ட் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி பர்த்டே விளாகில் சொன்ன மாதிரி நான் டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே அவன் தான் வாங்கி தருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவங்களா வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கிஃப்ட் பண்ணது. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் செல்லம், 9 ஹார்ஸ் மோர் டு கோ. அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர் பேக்கெட்ஸ். எனக்கு அந்த மாதிரி ஸ்டோன் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. 17 இயர்ஸ் தான் எனக்கு ஆனந்த்க்கு என்ன தெரியும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி, கலர் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி, ரெட் ஸ்டோன் இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேக்கெட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மைடியா தங்கமே, 8 ஹார்ஸ் மோர் டு கோ. பர்த்டே விஷஸ் ஸ்டாண்ட்ன்றது அடுத்த கிஃப்ட், 25th கிஃப்ட். எனக்கு வந்து சந்தோஷத்துலேயே வந்து வாய் கொளருது. உண்மையாக அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பர்த்டே. எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் மொத்தமாக சேர்க்கும் போது எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஆனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி எனக்காக அவங்க ஒன்று ஒன்று பார்த்து பண்ணது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் விஷஸ்ன்னு ஒரு ஸ்டாண்ட். இந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை டியர் ஸ்வீட்டி, 7 ஹார்ஸ் மோர் டு கோ. இந்த விஷஸ்லாம் படிக்கும்போது எனக்கு ஏதோ சன் மியூசிக்கில் அந்த பர்த்டே விஷஸ் வாழ்த்துக்கள்னு ஒரு ப்ரோக்ராம் வருமே அந்த மாதிரி இருக்குது. அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஹேர் ஸ்மூத்னிங். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை தக்காளி, 6 ஹார்ஸ் மோர் டு கோ. என்ன தக்காளின்னு கூப்பிடுவாங்க ஆனந்த். அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்னிங்கோட அப்படியே அடுத்து அங்கே என்ன வாங்கினாங்களோ அதெல்லாம் கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு. ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராண்டில் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணாங்களோ அந்த ப்ராண்டில் தான் நம்ம ஷாம்பு, கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் வந்து சீரம் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஹேர் மாஸ்க்கும் ஹேர் சீரம் அண்ட் ஹேர் ஷாம்பு மூணுமே வந்து அங்கே வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் நரிஷிங் மாஸ்க். இப்போ நான் யூஸ் பண்ணி 1 மந்த் ஆகுது. நல்லா இருக்கு எல்லாமே. நான் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்னிங் வீடியோ தனியாக வந்து என்ன பண்ண, எவ்வளோ ஆச்சு, எப்படி வந்து அவங்க பண்ணாங்க எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதில் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 29th கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம். இது வந்து சேம் பிராண்டோட ஹேர் சீரம் தான். நல்ல பயங்கர வாசனையாக இருக்கும் ஹேர் சீரம், ஷாம்பு எல்லாமே. ஹேர் ஸ்மூத்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பெரிய பட்ஜெட், இந்த டைமில் வந்து ஆனந்த் இது எனக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் 30th கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் வந்து என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த பர்த்டேக்கு நானும் ஆனந்தும் பெருசாக வந்து ஆசைப்பட்டது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் செட் ப்ளம்லேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலிக்காக என் தம்பி போட்டிருந்த ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி அபி போட்டிருந்த ஸ்டேட்டஸ், என் தங்கச்சி திரவியா போட்டிருந்த ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கே நெய்பர்ஸ் சிஸ்டர்ஸ் கலைன்லாம் ஹர்னின்லாம் இருக்காங்க, அப்புறம் என்னோடய தம்பி அபினேஷ், என்னோடய தம்பி சந்தோஷ், எல்லோரும் போட்டிருந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் சும்மா இங்கே ஒரு ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். பாருங்கள் பிள்ளையாரே HBD போட்டிருக்கான் என் தங்கச்சி திரவியா. ஆக்சுவலாக எனக்கு விநாயகர் சதுர்த்தியில் என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு பிள்ளையாரேன்னு போட்டிருக்கா. இது வந்து என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட் ஸ்வேதா வச்சிருந்த ஸ்டேட்டஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது மூலயமா நான் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆசையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய சிஸ்டர் திவ்யா போட்டிருந்த ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹாப்பியாக ஒரு குட்டி ஸ்டேட்டஸ் மூலயமா கூட நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாக விதுனோட அட்ராசிட்டிஸ் பாருங்கள். வீடியோ எடுக்க விடாமல் ஏன் வீடியோ போட முடியல அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. எவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள்.
நான் ஏதாவது வீடியோ எடுக்க வந்தேன்னா எனக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு இருப்பான். விதுன் விதுன்மா தங்கமயில் மியாவ் ஹலோ விதுன் ஹலோ விதுன் ஹலோ விதுன் விதுன்மா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. என்னோட சிஸ்டரோட சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அவளுக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து நம்ம சேனல்ல வந்து 100 டேஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. நான் 100 டேஸ் ரெகுலரா உங்க கூட வீடியோஸ் மூலமா சந்திக்க போறேன். டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். சோ கண்டிப்பா வந்து இந்த 100 டேஸ் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye.